ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏலியன் மூவி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அது என்னடா டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏலியன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்டு விட்டுட்டு வருது. ஸோ அந்த சவுண்டை கேட்கும்போது ஒரு மாதிரி கிரீப்பியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த படம் பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா வார் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ். இந்த படத்தில் ஹீரோவாக யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாம் க்ரூஸ் நடிச்சிருக்காங்க. சரி வாங்க, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிளாங்க் ரிவ்யூ தமிழ்லாம், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவரோட தான் அந்த மூவி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் என்ன சொல்லுதோ நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்மள தவிர வித்தியாசமான ஏலியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்க நம்ம பூமியை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க வேற யாருக்குமே தெரியாம, ஆனா அது நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த வாய்ஸ் ஓவர் சொல்லி படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இந்த கிரேன் எல்லாம் எடுத்து ஷிஃப்ட் பண்ற இடத்த காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே க்ளோஸ் அப் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ டாம் க்ரூஸ காட்டுறாங்க. இந்த படத்துல அவரோட பேர் பாத்தீங்கன்னா ரே. ரே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டாக்கிங் வேலை எல்லாம் பண்ணிருக்காரு. அதாவது அந்த கண்டெய்னர் ஷிப் எல்லாம் கரெக்டா டாக்கிங் பண்ணி அந்த ட்ரக்ல எல்லாம் ஏத்துவாரு. ஸோ ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு போகும்போது அவரோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு, ஏ ரே கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா, என்னோட ஃப்ரெண்டு வரல, நீ தான் இங்கே கரெக்டான ஆள், நீ ஒரு மணி நேரத்தில் 40 கண்டெய்னர் ஷிஃப்ட் பண்ணணும், நீ தான் கரெக்டாக பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹே ரே கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஆனால் ரே என்னால் முடியாதுப்பா, நீயே பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வந்துறாரு. ஸோ ரேயோட லைஃபை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பொறுப்பு இல்லாத ஆள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரேயோட ஒய்ஃப் கால் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ரேவுக்கு ஃபோனை பிக் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு கார் ஜாலியாக ஓடிட்டு வந்துருக்காரு. ஸோ வீட்டுக்கு வந்தனா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹே எப்பமா வந்த அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்குறாங்க. ஏ நான் உனக்கு 8 வர சொன்னேன், டைம் இப்போ என்ன ஆகுது, 8:30 இருக்கு, இதாவை நீ பிக் பண்ணுற டைமா அப்படிங்கிற மாதிரி ரே அவங்க ஒய்ஃப் திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ரே அப்படியே சிரிச்சுட்டே அவரோட பசங்களை பையனையும் பொண்ணையும் இன்வைட் பண்ணுறாரு. அப்புறம் ஹீரோட பசங்களோட பேர் பார்த்தீங்கன்னா பையன் பேர் ராபின், பொண்ணு பேர் ரேச்சல். ஸோ ராபின் பார்த்தீங்கன்னா அவனோட அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அவங்க அப்பா இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறனால. ஆனால் ரேச்சல் அப்படி கிடையாது, ரேச்சல் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட நல்லா பேசுவார், நல்லபடியாக இருப்பாள். ஸோ அவங்க இவங்க என்ன வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்காக ஹீரோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, நான் போய் பாஸ்டனில் எங்கள் அம்மாவோட வீட்டில் இருக்கேன், நீங்கள் கரெக்டாக நீ அவங்களை கொண்டு வந்து பார்த்துட்டு கொண்டு வந்து விட்டுருங்க வீக்கெண்ட்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ரேயோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பசங்களை விட்டுட்டு போகிறாங்க. ரே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு, என்னமோ அவருக்கும் பசங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. ஸோ அப்புறம் ஹீரோவோட பையன் ராபி என்ன பண்ணுறான்னு காட்டுறாங்க. அவன் ஏதோ நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த நியூஸ் சேனல் என்ன சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, உக்ரைன் நாட்டில் 20 மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, இதன் காரணம் தொடர்ந்து அந்த ஒரே இடத்தில் அடித்த மின்னல் தான் என்று அங்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் யூகிக்கின்றனர். ஸோ இப்போ இந்த மாதிரி சொல்கிறனால ராபி என்ன பண்ணுறானா அதை தீவிரமாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அடுத்த சேனல் மாற்றி பார்க்குறான். அந்த அடுத்த சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா, இஎம்பி அப்படிங்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிவந்தனால அங்கே இருக்கிற லைட்லாம் ஆஃப் ஆகிருக்கலாம், அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் பொருளெல்லாம் இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸில் வந்துட்டுருக்கு. ஸோ ராபி நான் அதை பார்த்துட்டு இருக்கான். ஸோ சடனாக ரே என்ன பண்ணுறாருன்னா அவரோட பையனை வெறுப்பேற்றுறதுக்காக, ஏ ராபி வா நம்ம வெளியே போய் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. அதுக்கு ராபி இருந்துட்டு என்னாலலாம் வர முடியாது, நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கு ரே இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, நீ வந்து எங்கூட விளாட்லன்னா இன்னும் செத்துற மாட்டேன் வாடா அப்படிங்கிற மாதிரி அவர் கூப்பிட்றாரு. ஸோ ராபி என்ன பண்ணுறாருன்னா, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராபினும் போகிறான். ஸோ ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி வேகமாக பாலை வீசி விளாண்டுருக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, யார் வேகமாக வீசுகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மாறி மாறி வீசும்போது என்ன ஆயிடுது, ஹீரோ வேகமாக அடித்து அந்த கண்ணாடி உடஞ்சிருது. ஸோ இதுக்கு தான் ரே நான் கூட விளாட வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பையன் கோச்சிட்டு போயிடுறான். அப்புறம் ரே இப்படி பண்ணதை பார்த்துட்டு ரேச்சல் இருந்துட்டு, டேட் அவன்கிட்ட அப்படி நடந்துக்காதீங்க அப்படின்ட்டு ரேச்சல் சொல்கிறான். அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, நீ எனக்கு எங்கள் அம்மாவா இல்லை என் ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை கேட்டுட்டு அவர் நடந்து போகிறாரு. ஸோ அப்போ ரேச்சல் இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா, டேட் எனக்கு பசிக்குது, வேறு ஏதாவது வீட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆர்டர் பண்ண ஃபுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி பொறுப்பே இல்லாமல் நான் தூங்க போகிறேன்ட்டு போகிறாரு. அப்புறம் ஹீரோ இருந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு வந்ததும் ரேச்சலை பார்த்துட்டு, என்னம்மா ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட்டை சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு, திடீர்னு ராபி எங்கே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரேச்சல் என்ன சொல்கிறான்னா, ராபி உங்களோட கார் எடுத்துகிட்டு வெளியே போயிருக்கான், கோவமாக போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம், வெளியே வந்து காரை செக் பண்ணி பார்க்குறான், ஆனால் காரை அவன் பையன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ என்னடா எல்லாரும் வானத்தை பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி வானத்தை பார்க்குறாங்க. வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக மேக சூழ்ந்துருக்கு. ஸோ அவங்களோட வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா நல்லா தெரியுமேனு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு பின்னாடி போய் பார்க்குறாரு. அவங்க வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செமையாக காத்தடிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த காற்றுல பார்த்தீங்கன்னா அந்த வானத்தில் இருக்கிற அந்த புயலை நோக்கி தான் போகுது. ஸோ ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ரேச்சல் வரா, டேட் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரேச்சல் கூப்பிடும்போது ஹீரோ இருந்துட்டு, ரேச்சல் இங்கே வா உனக்கு ஒரு வித்தியாசமான இது ஒன்று காட்டுற அப்படிங்கிற மாதிரி அந்த புயலை காட்டிட்டு இருக்காரு. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா மின்னல் அடிக்கிறத பார்த்துட்டு, ஓ ஜாலியாக இருக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ. ஸோ அப்படியே அந்த மின்னலை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மின்னல் ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்குமாமா. ஸோ ஃபோர்ஸாக அடிக்கிறத பார்த்துட்டு ஹீரோவே பயந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ரேச்சல் கிட்ட சொல்கிறாரு, ரேச்சல் இந்த மாதிரி மின்னல் ஒரு இடத்துல ஒரு தடவை தான் அடிக்கும், மறுபடியும் அடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மின்னல் பார்த்தீங்கன்னா வேகமாக அடிச்சுட்டே இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டு டைனிங் டேபிள் கடியில் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மின்னல் பார்த்தீங்கன்னா வேகமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் மின்னல் அடித்ததுக்கப்புறம் திடீர்னு ஸ்டாப் ஆயிடுது. ஸோ ரே என்ன பண்ணுறாருன்னா எந்திரிச்சு போய் வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் பொருளும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா எதுவும்
எதுவுமே ஒர்க் ஆகலை. ஃப்ரிட்ஜு, ஃபோனு, வாட்சு கூட கடைசியில் ஒர்க் ஆகலை. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருனா, என்னடா அது வித்தியாசமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி, வெளியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போகிறாரு. ரேச்சல் இருந்துட்டு, டேட் இருங்க நானும் வர அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது, ரேச்சல் இங்கே இரு, உங்கள் அண்ணன் நான் வர சொல்கிறேன், நான் வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லி பாட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. ஸோ அப்படி வெளியே போனோன்னா பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த ராபி பையன் வந்துடுறான். அவன் வந்தேன்னா என்ன சொல்கிறான்னா, டேட் டேட் இங்கே பாருங்க, இந்த ஒரு இடத்துல மின்னல் பார்த்தீங்கன்னா 21 தடவை அடிச்சுது, என்னன்னு தெரியல, ஒரு வித்தியாசமான இதாக நடந்துட்டு இருக்கு, உங்கள் காரை கூட நாங்கள் விட்டுட்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். ஸோ ராபி, நீ வீட்டுக்கு போ, உங்கள் தங்கச்சி அங்கே தனியாக இருப்பா, நீ போய் அவளை சேஃபாக பார்த்துக்க, நான் என்னாச்சுன்னு பாட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரே போகிறாரு. ஸோ ரே போகும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டு ஃப்ரெண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் அந்த சூரியனோட கதிர்வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ ரே இருந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, ஸோ அதனால தான் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பொருளெல்லாம் எல்லாமே ஃபியூஸ் ஆச்சா, ஆனால் கார் கூட ஃபியூஸ் ஆகும் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரே பார்த்துட்டு போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஃப்ரெண்டு கார் மெக்கானிக் என்ன பண்ணிருக்காருன்னா, காரை ரெடி பண்ண பார்த்துருக்காரு. ஸோ ரே என்ன சொல்கிறாருன்னா, நீ வேணா காயில மாற்றிப்பாரு, மேபி ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டு போகிறாரு. சரி ரே பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்குறாரு. ஸோ ரே என்ன பண்ணுறாருனா, அந்த மின்னல் விழுந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அந்த மின்னல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 21 தடவை அடிச்சனால அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே ஆயிருக்கு. ஸோ ரே என்ன பண்ணுறாருன்னா, அந்த பள்ளத்தை போய் பார்க்க போகிறாரு. அப்படி பார்த்துட்டு தரையில் கை வச்சு அந்த கல்லை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சூடாக இருக்கும்னு தான் நினைப்பீங்க, ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரே சொல்கிறாரு. ஸோ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல ஒரு நிலநடுக்கம் வர மாதிரி இருக்குது, எல்லோரும் வேகமாக ஓடி போகிறாங்க. இந்த இடத்துல ஏதாவது சப்வேகின் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரே கேட்டுட்டு வேகமாக பின்னாடி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற ரோடே புழக்க ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் உருவாகுது. ஸோ கார்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்து அந்த இடத்துல பெரிய டிசாஸ்டரே நடக்குது. ஸோ ரே என்ன பண்ணுறாருனா, அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு வேகமாக அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ சடனாக அந்த குழிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வெளியே வர ட்ரை பண்ணுது. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிருந்தா சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. வேகமாக ஓடி போய் சேஃபாக நடத்துல நின்றுக்கிறாங்க. திடீர்னு அந்த குழிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏலியன் ஷிப்பு மாதிரி இருக்குது. அது ஏலியன் ஷிப்பா ஏலியனான்னு தெரியல, அது ட்ரைபாட் மாதிரி இருக்குது, அது ஏலியன் வெளியே நிற்குது. ஸோ வெளியே வந்து என்னென்னா, எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அது திடீர்னு இப்படி ஒரு சவுண்டு விடுமாமா. ஸோ இந்த சவுண்டை கேட்டு எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ திடீர்னு அது என்ன பண்ணுதுன்னா, ஏதோ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சவுண்டு வருது. அப்போ திடீர்னு ஒரு லேசர் பீமை விட்டு எல்லா மக்களையும் சாக்கடிக்குது. ஸோ ஹீரோரே என்ன பண்ணுறாருனா, எப்படியாவது அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு விடணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் பார்க்கும்போது இந்த சீன் சூப்பராக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே ஹீரோரே என்ன பண்ணுறாருனா, தப்பிச்சு வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணிருக்காரு. அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. ஸோ அந்த ஏலியன் எப்படி இந்த பூமி கடையில் வந்தது அப்படிங்கிறது இந்த படத்தில் மென்ஷன் பண்ணல. அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ ரே என்ன பண்ணுறாருனா, உடனடியாக வீட்டுக்கு போயிட்டு அவர் பொண்ணோட பையனையும் ரெண்டு பேர்த்தையும் கிளம்ப சொல்கிறாங்க. ரேச்சல், ராபின் உடனடியாக கிளம்புங்க, இங்கே நம்ம இருந்தால் சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பசங்க ரெண்டு பேர்த்தையும் கிளப்புறாங்க. ராபின் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு தேவையான சாப்பாடெலாம் எடுத்து வச்சுக்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போய் அவர் என்ன பண்ணுறாருனா, கன் எடுத்து அவர் பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. ஸோ சேஃப்டிக்கு எதுக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரே கீழே வந்து என்ன பண்ணுறாருனா, அவரோட ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது அந்த ஏலியன் நிறைய பேருக்கு மேலே லேசர் அட்டாக் விட்டுருக்கும். ஸோ அவங்களோட சாம்பல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரே மேலே விழுந்திருக்கும். ஸோ அதை கழுவிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, அவங்க ரெண்டு பசங்களை கூப்பிட்டுட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ ஸ்டார்டிங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காயில் மாற்ற சொல்லியிருப்பார்ல, அந்த காரை எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அவர் ஃப்ரெண்டு வந்து, ரே இது ஏன் வண்டி கிடையாது, இது வண்டியை விட்டு கீழே இறங்கி, இது கஸ்டமரோட வண்டி, அவர் வந்தால் என்ன நினைப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃப்ரெண்டு சொல்லிட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு இங்கே நடக்கிற பிரச்சனையே தெரியாது. ஸோ அவர்கிட்ட சண்டை போட்டுருக்கும்போது ரே என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக கதவை லாக் பண்ண சொல்லிட்டு வேகமாக எடுத்துகிட்டு போகிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் வந்து அவர் மேலேயே லேசர் எடுத்துருது. ஸோ அந்த லேசர் பீம் பட்டனா ஒரு செகண்ட் கூட இருக்காது, உடனே சாம்பல் ஆயிடறாரு. ஸோ ரேச்சல் அதை பார்த்து பயந்துட்டா. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற எல்லா இடத்தையும் அந்த லேசர் பீம் வச்சு அட்டாக் பண்ணி அழிச்சிட்டு இருக்குது. ஸோ ஹீரோ ரே பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு வேகமாக வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ ரேச்சல் என்ன பண்ணுறான்னா, பயத்தில் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். ஸோ ராபின் தான் அவன் தங்கச்சியை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஸோ ரே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏலியன் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே என்ன பண்ணுறாருனா, வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் லாங் ஷாட்டில் காட்டுறாங்க, அவரோட வண்டி மட்டும்தான் ஓடுது, மற்ற எல்லா வண்டியுமே ஸ்டாப் ஆகிருக்கு, அதுக்கு காரணம் அந்த மின்னல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ரே என்ன பண்ணுறாருனா, அவனோட பசங்களை எப்படியோ சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுறாரு. எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டனில் இருக்கிற ஹீரோவோட ஒய்ஃப் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ ரே என்ன பண்ணுறாருனா, ராபின் உங்கள் வீட்டு அண்டர் கிரவுண்டில் ஏதாவது பொருளெல்லாம் இருக்கா, நம்ம பேசாமல் அங்கே நைட்டு தங்கிக்கலாம், ஏன்னா இந்த இடம் சேஃபாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி ரே சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பசங்களையும் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தூங்க வச்சுட்டு அவரும் தூங்குறாரு. ஸோ சடனாக என்ன ஆயிருதுன்னா, நைட்டு அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அட்டாக் பண்ணிடுது. ஸோ அட்டாக் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயும் அந்த ஏலியன் வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே ரே என்ன பண்ணுறாருனா, அவங்க ரெண்டு பசங்களையும் இன்னி அண்டர் கிரவுண்டு
கீழே கூட்டிட்டு போய் சேஃபா வச்சுக்கிறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ நெருப்பு மாதிரி வருது. சோ அதுகிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ அவங்க ஒரு நாள் நைட்டை கடந்துடுறாங்க. சோ அடுத்த நாள் இந்த வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்கும்போது தெரியுது அந்த இடத்துல ஒரு பெரிய டிசாஸ்டரே நடந்திருக்கு. வானத்துல பறக்கிற பிளைட்டு கூட கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சோ ரே என்ன பண்றாருன்னா இங்க யாரோ ஒருத்தர் வந்து ஃபுட் எடுக்கிறத பார்த்துட்டு ஹே ஹே இங்க பாருங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட போய் பேசாரு. ஆனா அவருக்கு காது கேட்கல. சோ சடனா ஒரு பொம்பளை வந்து என்ன பண்றான்னா நீ எவ்வளவு பேசினாலும் அவனுக்கு காது கேட்காது, ஏன்னா அங்க நடந்த ஆக்சிடென்ட்ல அவனுக்கு காது கேட்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பேசிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேக்குது, அந்த ஏலியன் வர சவுண்ட் மாதிரி தான் இருக்கு. சோ ரே என்ன பண்றாருன்னா இது என்ன என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளை கிட்ட கேட்டிருக்கா. அவர் நியூஸ் ரீடர் போல அவ என்ன சொல்றான்னா இந்த ஏலியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வேற்று கிரகத்துல இருந்து வந்ததுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா இது அந்த மாதிரி கிடையாது. இது பாத்தீங்கன்னா பூமி கடையிலேயே அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல அதோட ட்ரைபாட்ஸ் புதைச்சு வச்சுட்டு போயிருக்கு. சோ அந்த ட்ரைபாட்ஸ் நீ பாக்கணும்னு நினைக்கிறியா இதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுறாங்க. சோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் எப்படி இந்த ட்ரைபாட் ஷிப்புக்குள்ள போயிருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது 21 டைம் ஸ்டார்டிங் மின்னல் அடிச்சிருக்கோம்ல அந்த மின்னலோட வழியா தான் அந்த ட்ரைபாட்குள்ள அந்த ஏலியன் போயிருக்கு. சோ இது வித்தியாசமான டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சவுண்ட் வருது. சோ இந்த இடத்துல இருந்து இருக்கிறது நம்ம சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா ராபினோ அப்புறம் அவனோட பொண்ணையும் கூப்பிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. சோ அப்படியே வேகமா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரேச்சல் என்ன பண்றானா எனக்கு வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் தனியா போறான். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட உடம்பு எல்லாம் செத்து அந்த ஆத்துல மேந்துட்டு இருக்கிறத பார்த்து ரேச்சல் பயந்துட்டு இருக்கா. சோ ஹீரோ வந்து சடனா ரேச்சல தூக்கிட்டு போயிடாரு. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா என்னால ரொம்ப நேரம் ஓட்ட முடியல ராபின், நீ கொஞ்சம் கொஞ்ச நேரம் கார் ஓட்டுறே அப்படின்னு சொல்லிட்டு ராபின் கிட்ட கொடுத்துட்டு ஹீரோ கொஞ்ச நேரம் தூங்கும் போது திடீர்னு ராபின் தப்பான வழியில போயிடறான். சோ அங்க மக்கள் எல்லாம் நிறைய பேர் இந்த கார் மட்டும் எப்படி தனியா ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பாத்துட்டு எங்களுக்கு இந்த கார் வேணும், நாங்க எப்படியாவது இந்த இடத்துல தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த காரை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. சோ ஹீரோ என்ன பண்றாருன்னா எப்படியோ தப்பிச்சு அந்த காரை விட்டுட்டு வெளியே வந்துறாரு. அப்படி தப்பிச்சு வந்தனே ஹீரோ ராபியும் ரேச்சல் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க அந்த காருக்காக சண்டை போடுறத. அதாவது பாத்துக்கோங்க உலகம் அழிய போற டைம்ல மக்கள் எந்த மாதிரி எல்லாம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நல்லா காமிச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி பேசிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்படியே அந்த கூட்டத்தோடய மெதுவா நடந்து போறாங்க. அப்புறம் அந்த கூட்டத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ரே வெயிட் பண்ணு ரே அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா ரேவோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க. சோ அவங்க ஃப்ரெண்டு நீங்க தப்பிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இதுதான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ரேச்சல் திரும்பி அந்த இடத்துல பாக்குறான். அந்த ஏலியன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துருச்சு. சோ என்ன பண்றாங்கன்னா அந்த ஏலியன் வந்ததை பார்த்துட்டு எல்லாரும் வேகமா அந்த ஷிப்புக்குள்ள ஏறி போலாம்னு சொல்லி போறாங்க. பாதி பேர் பாத்தீங்கன்னா அந்த ஷிப்புக்குள்ள ஏற முடியாம கீழே விழுந்துறாங்க. ராபின் தான் என்ன பண்றான்னா எல்லாத்தையும் காப்பாத்தி இந்த ஷிப்புக்குள்ள கொண்டு வரான். சோ அதுக்கப்புறம் அந்த ஷிப்புக்குள்ள இருந்தா நம்ம சேஃபா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஷிப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோவும் அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே உள்ள ஏறிடுறாங்க. சோ ஏறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிருதுன்னா அந்த ஏலியன் வந்துட்டு இருந்ததுல அது கடல்ல இருந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. கடல்ல இருந்து வந்து ஒவ்வொருத்தரையா கொண்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் ஏதோ டென்டக்கல்ஸ் மாதிரி இருக்கு, அதை வச்சு மக்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கு. ஹீரோவும் அவங்களோட ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு வெளியே கரைக்கு வந்துடுறாங்க. சோ அந்த செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஏலியன் வந்து பக்கத்துல வர மாதிரி இருக்கு. அப்புறம் மறுபடியும் எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க. ரே என்ன பண்றாருன்னா அவங்களோட ரெண்டு பசங்களை எப்படியோ தப்பிக்க வச்சு கூப்பிட்டு வந்துருக்காரு. இந்த மாதிரி எதுக்கிட்ட மாட்டிக்கிட்டேனா நம்ம உயிர் பழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா நம்ம சேஃபான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களை கூப்பிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு வேகமா. அப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய டேங்கர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அதை கொள்றதுக்காக போறாங்க. ஆனா அதை கொள்ளவே முடியல. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஏதோ ஷீல்டு மாதிரி இருக்கு, அதை தடுத்துட்டு இருக்கு. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸை கூட்டிட்டு வந்து அவங்கள அந்த ஏலியன் ஸ்பேஸ் இப்ப எப்படியாவது அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோல்ஜர்ஸை கூட்டிட்டு வந்து அவங்களோட சண்டை போட வைக்கிறாங்க. பட் ஆனா அந்த ஏலியனோட ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பவரா இருக்கு. சோ திடீர்னு ராபின் என்ன பண்றாங்கன்னா நம்மளும் இவங்களோட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போறாங்க அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு. சோ ரே என்ன பண்றாருன்னா ராபினை துரத்திட்டே போயிட்டு இருக்காரு ரேச்சல தனியா விட்டுட்டு. அப்ப ராபின் என்ன சொல்றான்னா எனக்கு இவங்களோட இருக்கவே பிடிக்கல, இவங்களோட நான் போய் சேர்ந்து அந்த ஏலியன் எதிர்த்து சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கான். சோ இன்னமும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரே என்ன பண்றாருன்னா அவனோட பையனை விட்டுட்டு ரேச்சல தேடி போறாங்க. அந்த சமயம் பாத்தீங்கன்னா ரேச்சல தேடி ரெண்டு பேரும் வராங்க. உங்க அப்பா வர மாட்டாரு, வாமான அவனை கூட்டு போற சேவா அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல கூட்டிட்டு போகும்போது திடீர்னு ஹீரோ வந்து ரேச்சல கூட்டு போறாரு. சோ இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு எவனோ ஒருத்தன் வெளியே வந்து இந்த இடத்துல தான் சேஃபான ஜோன், உள்ள வாங்க நீங்க நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ரே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இதுக்குள்ள போயிடறாரு. சோ அந்த பேஸ்மெண்ட் குள்ள போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடமே ஒரே அமைதியா இருக்கு. சோ ரேச்சல் அழுதுட்டு இருக்கிறத பாத்துட்டு ஹீரோ ரே என்ன பண்றாருன்னா ரேச்சல் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு, ரேச்சல் இங்க பாரு உங்க அண்ணன் அந்த இடத்துல சண்டை போட தான் போயிருக்கான், அவன் திரும்பி வந்துருவான், அழுகாத அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு ரே. அதுக்கப்புறம் உங்க அம்மா பாத்தீங்கன்னா பாஸ்டன்ல நமக்காக வெயிட் பண்ணிருப்பான், நம்ம அந்த இடத்துல கூடிய சீக்கிரமா போய் உங்க அம்மாவை நம்ம பார்க்க போலாம் அப்படிங்கிற மாதிரி ரே என்ன பண்றாருன்னா அவனோட பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. சோ அப்படி பேசிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு பாட்டு பாட சொல்ற ரேச்சல் ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பாட்டு பாடுறாரு. சோ ரேச்சல் தூங்கினதும் ரே என்ன பண்றாருன்னா அந்த ஆள் கிட்ட போய் பேசுறாங்க. அவர் நேர் அறிமுகம் வைக்கிறாங்க, என் பேரு ஹாலன், என் பேரு ரே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹாலன் என்ன சொல்றாருன்னா வாரக்கணக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் இருக்கு, சோ நீங்க தயவு செய்து இந்த இடத்துல தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்காரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ரே என்ன பண்றாருன்னா உங்க ஃபேமிலி யாராவது நீங்க இழந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா என் ஃபேமிலியில நான் எல்லாருமே இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மாதிரி சோகமா பேசிட்டு இருக்காரு. சோ ரே என்ன சொல்றாருன்னா ஐம் சாரி
அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரே போயிடுறாரு. அப்படி ரே போகும்போது அந்த ஹெலன் அப்படிங்கிறவங்க கூப்பிட்டு என்ன பண்ணுறாருனா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, நான் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவராக வேலை பார்த்துருக்கேன், ஸோ அதனால் எனக்கு சாவை பார்த்து பயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏன் இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு என்ன சொல்கிறாருனா, நம்ம இந்த இடத்துலேயே இருந்து சேஃபாக இருந்து அந்த ஏலியன்ஸ் அழிக்க முடியும், ஏலியன்ஸ்க்கு ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சைனாவில் இந்த ஏலியனை அழிச்சிருக்காங்க, ஸோ நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ஒரு மாதிரி டவுட்டாக பார்க்குறாரு, இவன் ஏன் நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுருக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருனா, நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல போராடலாம், அந்த ஏலியன்ஸ் நம்ம மறந்துருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறாருனா, எனக்கு பொண்ணு இருக்குது, நீ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் எங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருது. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த டென்டகல்ஸை விட்டு இங்கே யாராவது வேற யாராவது மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிருக்கு. ஸோ ரே என்ன பண்ணுறாருனா, இந்த இடத்துல இருந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் மறைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, ரேச்சலை கூப்பிட்டு போய் மறையிறதுக்காக போகிறாரு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸோட சவுண்டு நின்ன மாதிரி இருக்கு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருனா, சத்தம் நின்றுச்சு, அவர் வேலை அது போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி ஏதோ ஒரு டென்டக்கல் மாதிரி இருக்குது, அது வெளியே வந்து கண்ணை ஓப்பன் பண்ணுது. அது ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, இங்கே வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக அது வந்திருக்கு. அப்புறம் அந்த பாம்பு மாதிரி இருக்கிற ரோபோ என்ன பண்ணுதுன்னா, வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ஸோ அப்படி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, ஒரு இடமா போய் பார்த்துருக்கு வேறு யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கு. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேச்சல் ஒரு எப்படியோ அதுக்கிட்ட இருந்து மெதுவாக தப்பிச்சு தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க, சத்தமே போடாமல் அது பக்கத்தில் வருது, இவங்க ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹெலனுங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு கோடாரி எடுத்து அதை இப்பயே சாகடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறான். ஆனால் ரே இருந்துட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பாம்பு கீழே குமிஞ்சு அந்த பக்கம் வந்துடறான். ஸோ இந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா, இங்கே வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அது என்ன பண்ணுதுன்னா, அதோட லென்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அது மேலே போயிடுது. ஸோ அது போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் ட்ரைபாட்குள்ளே இருக்கும்ல, அந்த வித்தியாசமான ஏலியன்கள்லாம் உள்ளே வந்து வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு டைம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க மறைஞ்சு மறைஞ்சிருக்காங்க. ஸோ கடைசியாக அதை செக் பண்ணிட்டு அந்த மறுபடியும் அந்த வித்தியாசமான சவுண்டு வந்தோடனே இந்த ஏலியன்ஸ் எல்லாம் மேலே போயிடுது. ஸோ அந்த ஏலியன் இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிட்டு போனதும் ரே என்ன பண்ணுறாருனா, இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேஸ்மெண்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஏலியன் ஒவ்வொரு மனுஷங்களையாக பிடிச்சி அவங்க உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சு அது குடிச்சிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ பார்த்துட்டு சாக்காயிடறாரு. உடனே என்ன பண்ணுறான், அந்த கூட இருந்தவன் இங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி தோண்டலாம்னு சொல்லிட்டு அவங்க தோண்டிட்டு இருக்கான். ஸோ இந்த சதத்தை கேட்டு அந்த ஏலியன் வந்துருமோன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஒரு பொண்ணு அந்த இடத்துல கண்ணை மூடி வச்சுட்டு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரே என்ன பண்ணுறாருனா, இந்த மாதிரி இவன் பைத்தியகாரத்தனை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரே என்ன பண்ணுறாருனா, அவனை கொண்டுறாரு. ஸோ கொண்டதுக்கப்புறம் அவர் பொண்ணுக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு மாதிரி இருக்கிற டென்டக்கல் இருக்கிற ஏலியன் வந்து இவங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருனா, உடனே அந்த கோடாரி எடுத்துட்டு வேகமாக வெட்டிட்டு இருக்காரு. அதோட பாதித்தல உடஞ்சது மேலே போயிருது. போன உடனே ரேச்சல் என்ன பண்ணுறாங்க, பயத்தில் வெளியே ஓடி போயிடுறான். ஸோ வெளியே ஓடி போனேன்னா அந்த ஏலியன் என்ன பண்ணிடுதுன்னா, ரேச்சலை தூக்கிட்டு போயிருது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே டக்கில் இருக்கிற பாம்பெலாம் எடுத்து வீசாரு. அந்த ஏலியனுக்கு எதுவுமே ஆகல. ஸோ கடைசியில் ஏலியன் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோவியை பிடிச்சி அந்த கூடையில் போட்டு போயிருது. அந்த கூடையில் பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களையாக உள்ளே இழுத்து அந்த ஏலியன் ரத்தத்தை குடிச்சு சாகடிச்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்து யார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ எடுத்துகிட்டு போயிருது. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, உஷாராக பக்கத்தில் எடுத்து கிரனேட் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அந்த கிரனேட் எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் உள்ளே ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. அந்த ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே தான் ஷீல்டு மாதிரி இருக்கும், பட் உள்ளே எதுவும் அதுக்கு டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி இல்லாதனால அந்த ஏலியன்ஸ் உள்ளே இறந்து போயிருது. ஸோ ஹீரோவும் அவங்க கூட மாட்டிகிட்டு இருந்த எல்லாருமே தப்பிச்சிடறாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஏலியன் இருந்து எப்படியோ தப்பிச்சாச்சுன்னு சொல்லி அவங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா மிலிட்ரி சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏலியன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அது மேலே ராக்கெட் லான்ச் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ரே என்ன பண்ணுறாருனா, ரேச்சில் தூக்கிட்டு மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்காரு. எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டனில் இருக்கிற அவங்க அம்மாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்புறம் ரேச்சல் வேகமாக இறங்கி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராபின் பையன் கூட எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். ஸோ ராபின் என்ன பண்ணுறானா, அவங்க அப்பா மேலே இருக்கிற உண்மையான பாசத்தை இப்போ தான் புரிஞ்சுக்கிறான். ஸோ போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சிருது. ஸோ கடைசியில் இந்த வாய்ஸ் ஓவரோட படத்தை முடிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பூமியில் வந்து நிறையா மக்கள் அழிச்சிருக்கு, ஆனால் பெரிய பெரிய வெப்பன்ஸால் கூட அழிக்க முடியாத இந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற சின்ன கிருமி வந்து அழிச்சிருக்கு. அதாவது அந்த கிருமி பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸுக்கு செட் ஆகாதனால அது தானே செத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் ஓவர் சொல்லி இந்த படத்தை முடிச்சிடறாங்க. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க.